ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யஜ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹெஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஜாதக கட்டத்தில் வந்து 12 கட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதக கட்டத்தில் 11வது கட்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கறோம். பொதுவாகவே அதாவது 11ஆம் வீடு, 11வது ஸ்தானம், 11ஆம் பாவம் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த 11வது இடத்தை வச்சு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய லாப சேம சம்பந்தப்பட்ட விஷயங்களை, லாம சேப பாக்கியங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பாக இந்த 11ஆம் இடம் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணினாலும் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட, இந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து வருமானம் வரணும் இல்லையா? அப்படி வருமானம் கிடைச்சா தான் அந்த தொழிலுக்கு அந்த வியாபாரத்துக்கு வெகுமானம் அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் நீங்கள் எந்த செஞ்சாலும் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல என்ன கிரகம் வந்துட்டு இருக்குதோ, 10ஆம் இடத்துக்கு வந்து பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல என்ன கிரகம் வந்துட்டு இருக்குதோ, அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்கள் என்ன கிரகம் வந்துட்டு இருக்குதோ, இதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் அந்த மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு 11வது இடம் வந்து உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருந்துட்டு இருக்கணும், யோகமான ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கணும், அல்லது யோக கிரகங்கள் இருந்துட்டு இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்போம், ஒரு நிம்மதியாக இருந்துகிட்ருக்கலாம், கடன் எல்லாம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படி தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிதமிஞ்சிய வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள், அதே மாதிரி நிறைய சொத்து சேரக்கூடிய பாக்கியங்கள் கொடுத்துருமோ இல்லையா? அந்த மாதிரி லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். யார் ஒருவர் ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல வந்து பாப கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து ஸ்தான பலம் பெற்றிருந்தது அப்படின்னா, அல்லது 11ஆம் இடத்து அதிபதி, இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு சொல்றோம், அந்த லாபஸ்தானத்தில் வந்து என்னென்ன கிரகம் வந்துட்டு இருக்குதோ, அந்த கிரகம் எந்தெந்த மாதிரியான ஸ்தான பலம் வாங்கியிருக்குதோ, அல்லது எந்தெந்த மாதிரியான வர்க்கோத்தம் வாங்கியிருக்குதோ, அல்லது எந்தெந்த மாதிரியான ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துட்டு இருக்குதோ, அதற்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது 11ஆம் இடத்துல வந்து எந்த கிரகமே இல்லை அப்படிங்கிறதுக்காக வருமானம் இல்லைன்னு போயிடாது. அந்த 11ஆம் இடம் இருக்கும் இல்லையா, அந்த 11ஆம் இடத்திற்கு உண்டான ஸ்தான அதிபதி இருப்பாங்க, அதாவது 11வது ஸ்தானத்துக்கு ஒரு அதிபதி இருக்கும். இந்த 12 வீடு இருக்கு இல்லையா, 12 வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல 11ஆம் இட ஸ்தானத்துக்கு வந்து எந்த அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது சோகம் இல்லாத லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை வருஷம் முழுவதும் இல்லை, அதாவது அதிகபட்ச வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த அமைப்பு இந்த 11ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. ஆக ஒருவருடைய ஜாதகத்தில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 11ஆம் இடத்தை வந்து கணிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தொழில் ரீதியான வகையில் வருமானம் வந்துட்டு இருக்குதா, அதே மாதிரி வியாபார ரீதியான வகையில் வருமானம் வந்துட்டு இருக்குதா, அப்படி தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உள்ளூரில் இருக்குமா, அந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வெளியூரில் அமையுமா, அதே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளி மாநிலத்தில் அமையுமா, அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிநாட்டில் அமையுமா? சாதாரணமாக உள்ளூரில் தொழில் ஆரம்பித்த நிறைய பேர் உலகம் முழுவதும் தொழில் பண்ணக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரியான வாய்ப்புகளில் வந்து வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிகப்பெரிய அமைப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் வந்து சிறப்பான இடமாக இந்த 11ஆம் இடம் வந்துட்டு இருக்குது. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்துட்டு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள், அதற்கு தகுந்த மாதிரியான பிரார்த்தனைகள், அதற்கு தகுந்த மாதிரியான சுவாமி சம்பந்தப்பட்ட ஒரு சில மந்திர உச்சாரணங்களை உச்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான வகையில் வெறுமனே வருமானம் வருங்கிற அப்படி ஆசையோடு எதிர்பார்க்கறது அப்படிங்க மட்டும் இல்லாமல், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.
இதே மாதிரி தொழில் ரீதியாக மட்டுமில்லை, உத்தியோகமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கண்கூடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய கட்டிடம் அமைப்போடு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.